இயற்கையை மறந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். வணக்க நண்பர்களே, இயற்கையே மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோடு கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்து உறவுகளுக்கும் உங்கள் அன்பு சோதனையின் நன்றியும் வாழ்த்துதலும். இன்றைக்கி அத்திப்பழம் செய்யும் மாயங்கள் என்னென்ன, அத்திப்பழம் செய்யும் அற்புதமான மருத்துவ குணங்கள் என்ன, என்னென்ன நோய்களை குணமாக்குது அப்படின்றத இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். தினமும் ரெண்டு அத்திப்பழம் சாப்பிட்லாம், அதுக்கு மேலே சாப்பிட்றவங்க நாளாக சாப்பிட்லாம், ஆறாக சாப்பிட்லாம், பத்தாக கூட சாப்பிட்லாம், உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குதோ அவ்வளோ சாப்பிட்லாம். குறைஞ்சது ஒரு ரெண்டு அத்திப்பழமாக சாப்பிட்டு வரணும். சரி, இந்த அத்திப்பழத்தில் ரெண்டு வகை இருக்குது. ஒன்று நாட்டு அத்திப்பழம், அதாவது காட்டு அத்திப்பழம்னு சொல்லுவாங்க. ஒன்று நாட்டு அத்திப்பழம், அதாவது காட்டு அத்திப்பழம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா சீமை அத்திப்பழம், அதாவது ஹைப்ரிட் அத்திப்பழம். இந்த ரெண்டு அத்திப்பழத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம். காட்டு அத்திப்பழம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும், நாட்டு அத்திப்பழத்தை விட காட்டு அத்திப்பழம் பெருசாக இருக்கும். அது தோலை உரிச்சோம்னாவே உள்ளேருந்து ரெட் கலராக பார்த்தீங்கன்னாக்க அப்படியே அந்த சாறு கசியும், அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அது ரொம்ப இம்யூனிட்டி பவர் வாய்ந்தது, ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமானது. அதனால் ரத்த குறைபாடு உள்ளவங்க, அனிமிக்காக இருக்கிறவங்க காட்டு அத்திப்பழத்தை சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக ரசல் கிடைக்கும், அருமையாக இருக்கும். சரிங்களா, இது மலைவாழ் மக்கள் வாழ்கிற இடத்துல கண்டிப்பாக மலை கிராமங்களில் கண்டிப்பாக கிடைக்கும், நீங்கள் வாங்கி சாப்பிட்லாம். சரி, அத்திப்பழத்தை எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னால், அதனோட தோலை உரிச்சிங்கன்னா அதனுடைய பால் வரும், அதை கழுவிட்டு உள்ளே வெட்டி பார்த்தீங்கன்னா அதில் பூச்சி புழு இருந்துச்சுன்னா அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு சுத்தம் பண்ணிட்டு சாப்பிட்ணும். இப்படி தான் சாப்பிட்ணும். ஒரு சில அந்த தோலோடு சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னாக்க ஒரு வகையான அலர்ஜி வருது, ஒரு வகையான நமிக்குது, நம்ம நம்மன்னு இருக்குது அப்படின்லாம் சொல்கிறீங்க. அதனால் நீங்கள் இப்படி க்ளீன் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அத்திப்பழம் சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்னா, என்னென்ன நோய்கள் குணமாகும் அப்படின்றது இந்த வீடியோக்கள் பார்க்கலாம். பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் பிரச்சனை, மாதவிடாய் பிரச்சனை பெண்களுக்கு என்னென்ன ஏற்படும், அதிக உதிரப்போக்கு வரும், இல்லை உதிரப்போக்கு இல்லாமல் இருப்பாங்க, இல்லை அந்த பீரியட்ஸ் டைமில் பார்த்தீங்கன்னாக்கா வயிறு வலி அதிகமாக இருக்கும், தொடை வலி அதிகமாக இருக்கும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அடிவயிறு அதிகமாக வலிக்கும், இல்லைனாக்கா அதிகமான உதிரப்போக்கு இருக்கும், ஒரு சிலருக்கு உதிரப்போக்கு இல்லாமல் இருக்கும், ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்கா மாதவிடாய் சார்ந்த அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னாக்க வெள்ளைப்படுதல் சம்மந்தமான பிரச்சனை இருக்கும், சைக்கிள் தள்ளி தள்ளி போகும். இது மாதிரி பார்த்தீங்கன்னாக்க பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் பிரச்சனைகள், இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அத்திப்பழம் ரொம்ப ரொம்ப நல்லது. அத்திப்பழம் தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டு வரலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய நரம்பு தளர்ச்சி, பெண்களுக்கு ஏற்படக்கூடிய நரம்பு வீக்னஸ், இந்த வீக்னஸ்க்கு பார்த்தீங்கன்னாக்கா அத்திப்பழம் மிகவும் மிகவும் சிறப்பானது. அதை தொடர்ந்து சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா நரம்பு தளர்ச்சி சம்மந்தமான பிரச்சனைகள் சரியாகி ஆரோக்கியமாக இருக்கலாம். அடுத்தது ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய ஆண்மை குறைபாடு, அதுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அத்திப்பழம் சிறந்தது, தாராளமாக அத்திப்பழம் சாப்பிட்லாம். அடுத்து பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மார்பகம் சார்ந்த அனைத்து நோய்களுக்கும் சிறப்பான ஒரு பழம் பார்த்தீங்கன்னாக்கா அத்திப்பழம். ஏன்னா இதில் கால்சியம் அதிகமாக இருக்குது, அயன் இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது. அதனால் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கிறதுனால பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மார்பகம் சார்ந்த அனைத்து நோய்களையும் சரி பண்ணக்கூடிய ஒரு முதன்மையான பழத்தில் பார்த்தீங்கன்னா அத்திப்பழம் சிறப்பான இடம் வகிக்குது. அதனால் தாராளமாக நீங்கள் அத்திப்பழத்தை வாங்கி சாப்பிடலாம். அடுத்தது ஆண் பெண் இருப்பாளரையும் காமனாக தக்கக்கூடிய ஒரு நோய் பார்த்தீங்கன்னா வெண்புள்ளி. இந்த வெண்புள்ளி வந்துருச்சுனாவே பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வெளியில் போகிறதுக்கு கூச்சப்படுவாங்க, ஒரு சிலர் பார்த்தா அந்த வெண்புள்ளி இருக்கிற இடத்த வந்து மறைச்சிக்குவாங்க துணி போட்டு. அப்படிப்பட்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த அத்திப்பழத்தை சாப்பிட்டு வரலாம். அதனுடைய பாலை வந்து அந்த வெண்புள்ளி மேலே தடவிட்டு வரலாம், தடவிட்டு வந்தால் விரைவில் குணமாகும். அடுத்தது ஆண் பெண் இருப்பாளரையும் காமனாக தாக்கக்கூடிய ஒரு நோயின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆர்ட் சம்மந்தமான பிரச்சனைகள். ஆர்ட்டில் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு அற்புதமான மாமருந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த அத்திப்பழம். ஆர்ட்டில் என்னென்ன பிரச்சனை வரும், ஆர்ட்டில் பிளாக் வரும், ஆர்ட்டில் ஓட்டை வரும், இல்லை ஆர்ட்டில் பலம் இல்லாமல் இருக்கும், தமனி வீக்னஸாக இருக்கும், இப்படி ஆர்ட் சம்மந்தமான பிரச்சனைகள், இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த அத்திப்பழம் ஒரு துணை மருந்தாக வேலை செய்யும், ஒரு துணை உணவாக வேலை செய்யும். சரிங்களா, தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்தது குடலில் ஏற்படக்கூடிய புண்கள், எங்கெங்கே குடலில் ஏற்படும், சிறுகுடலில் புண்கள் ஏற்படும், பெருங்குடலில் புண்கள் ஏற்படும், மலவாய் ஆசனவாய் சரிங்களா, இங்கெல்லாம் புண்கள் ஏற்படும். புண்கள் மட்டும் இல்லை, அங்கே ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன் கட்டிகள் எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா அதை சரி பண்ணக்கூடிய ஒரு அருமையான பழம் பார்த்திங்கன்னா இந்த அத்திப்பழம். சரிங்களா, அதனால் சிறுகுடல் பெருங்குடலில் ஏற்படக்கூடிய புண்களை மிக விரைவில் ஆற்றக்கூடிய ஒரு பழம் பார்த்தீங்கன்னா அத்திப்பழம்.
அது தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்தது, ஆண் பெண் இருப்பாளரையும் தாக்கக்கூடிய ஒரு டிசீஸ் பார்த்தீங்கன்னாக்க அல்சர், இறைப்பையில் ஏற்படக்கூடிய புண்கள். இந்த இறைப்பையில் ஏற்படுகிற புண்கள் ஏற்படுறதுனால என்ன ஆகுனாக்க அசதி, சோர்வு, டயனஸ். அல்சர் இருக்கிறவங்களுக்கு அசதி, சோர்வு, டயனஸ் வரும். நெஞ்சிலே இருக்கிற மாதிரி சாப்பாடு இருக்கும், திம்முன்னு வயிறு இருக்கும், ஜீரணமாகாது, அஜீர்ணமாக இருக்கும், மலச்சிக்கல் இருக்கும், மனம் சார்ந்த பிரச்சனை இருக்கும், ஹார்ட்பீட் அதிகமாக துடிக்கும், ஒரு வகையான வெடவெடவெடன்னு கை காலெல்லாம் ஒதுரும். இப்படி உடம்பு பலவீனமாக இருக்கிற அனைத்து பிரச்சனைகளுக்கும் பார்த்தீங்கன்னாக்க இந்த அத்திப்பழம் மிகவும் சிறந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மொட்டலிட்டி அதிகப்படுத்துறதுக்கு இந்த அத்திப்பழம் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது, சிறந்ததும் கூட. அடுத்தது ரத்தத்தை தூய்மைப்படுத்துறதுக்கு, ரத்தம் தூய்மையானாக்க நோய்கள் வராதுங்க, நோய்கள் குணமாயிடும். ரத்தத்தை தூய்மைப்படுத்துறதுல ஒரு அற்புதமான இடம் வகிக்குது. அதனால தான் காட்டு அத்திப்பழத்தை பிச்சிச்சிங்கன்னா ரத்த கலரில் இருக்கும், அவ்வளோ ரொம்ப ரொம்ப முக்கியம் வாய்ந்தது பார்த்திங்கன்னா காட்டு அத்திப்பழம். அது சாப்பிட்டு வரும்போது இப்போ தான் ரத்தம் தூய்மையாகும், ரத்தத்தில் இருக்கிற வைரஸ்களை ரிமூவ் ஆகும், ரத்தத்துக்கு கழிவுகள் வெளியேறும், ரத்தம் தூய்மையாகும். சரிங்களா, இப்படி ரத்தம் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும், ரத்தத்தில் இருக்க இன்ஃபெக்ஷன் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் அத்திப்பழம் சிறந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா கெட்ட கொழுப்பு. உடம்புல எந்த இடத்துல கெட்ட கொழுப்பு இருந்தாலும் இதை கரைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பழம் பார்த்திங்கன்னா அத்திப்பழம். எந்த இடத்துலலாம் கெட்ட கொழுப்பு இருக்கும், ஆட்டில் இருக்கும், கல்லீரில் இருக்கும், ரத்த நாளங்களில் இருக்கும், எங்கே இருந்தாலும் சரிங்க கெட்ட கொழுப்பை வந்து கரைச்சிரும். அதனால் கெட்ட கொழுப்பை கரைக்கிறதுக்கு நீங்கள் மருந்து மாத்திரைக்கு சாப்பிட்ருந்தீங்கன்னா அதோடு சேர்த்து அத்திப்பழத்தையும் தொடர்ந்து எடுத்துகிட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு ரிசல்ட் உங்களால் எடுக்க முடியும். அதிலிருந்து இந்த நோய் நொடிகளிலிருந்து உங்களால் சீக்கிரமாக வெளியே வர முடியும். பச்சை அத்திப்பழத்தை சாப்பிட்டா தான் இந்த பெனிஃபிட்னு சொல்லியிருக்கேன். காஞ்ச அத்திப்பழத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெனிஃபிட் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்தந்த சீசனில் விளையிற காய்கறி பழங்களை அந்த சீசனில் சாப்பிட்ருங்க. அத்திப்பழம் சீசனில் கண்டிப்பாக இந்த அத்திப்பழத்தை வாங்கி சாப்பிட்டு நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழுங்க. மீண்டும் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் உங்களை அனைவரும் சந்திக்கும் வரை உங்களுக்கு இந்த விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சிவன் ஹரிதாஸ். நன்றி, வணக்கம்.